ஹாய், ஹலோ, வெல்கம் டு டீ கடை மேவரிக்ஸ். என்ன பாஸ் இப்போ வரீங்க? நான் வரேன், வரதுக்கு முன்னாடியே தெரியாம ஆரம்பிச்சிட்டேன். கோ ஹெட். ஒன்னு, ஹாய், ஹலோ, வெல்கம் டு டீ கடை மேவரிக்ஸ். எக்ஸாக்ட். அது நான் கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன வந்து மேவரிக்னா? என்ன மேவரிக்னா? நம்ம தான் மேவரிக். இப்போ ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பற்றி எல்லாரும் பேசுவாங்க, சினிமா பற்றி பேசுவாங்க. நம்ம இதை பற்றி பேச போகிறோம், வித்தியாசமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம், அசாதாரியான விஷயங்கள். அதுனா சாதாரணமாக இல்லாமல் வித்தியாசமாக இந்த உலகத்தில் வரக்கூடிய விஷயங்களை பற்றிலாம் பேசுகிறவங்க, யோசிக்கிறவங்க, அவங்கள தான் மேவரிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் நானும் இப்படி அப்படி சொல்லி. ஓகே, நம்ம மேவரிக்ஸ். சரி, என்ன ஒரு மாதிரி ஆளே ஒரு மாதிரி டல்லாக இருக்கு நரேஷ். தாடி கிடிலாம் விட்டு ஒரே விரக்தியாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? தனிமை தான் ப்ரோ, வயசாகுது, தனியாகவே இருக்கும். ஓகே, கூட நம்ம கூட என்ன, நம்ம நிழல் மட்டும்தான் இருக்கு. ஓ, இப்போ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நானும் கூட வந்துட்டேன். ஒருவேளை அதை நக்கல் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இல்லை. நிழல் ஒன்றுக்கு ரெண்டாக வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் உங்களை மீன் பண்ணி இதை யோசிக்கல. எப்படியாவது வீடியோ பார்த்தேன், அதில் ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் படித்தேன். ஓகே, அதை பற்றி தான் பேச போகிறேன். என்ன விஷயம், என்ன வீடியோ? இப்போது நிழல்னு நம்ம சொல்லும் போது நமக்கு சாதாரணமாக என்ன, எல்லா சூரியன் வரும்போது எல்லா நிழலும் ஒரு சைடு போவோம். எவ்வளோ நிழல் நம்ம பார்த்தாலும் நமக்கு ஒரு ஒரு நிழல் தான் இருக்குது. ஒரு பொருளுக்கு ஒரு நிழல் தான் இருக்குது. ஆமாம், டீ கிளாஸ் அப்படி வச்சிங்கன்னா அந்த டீ கிளாஸுக்கு ஒரு நிழல் நிழல் தான். எப்போ நீங்கள் ரெண்டு நிழலை பார்க்க முடியும்? இந்த ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ல. ஐயோ, அப்படி கேட்கலாம். சயின்டிஃபிக்கா? எப்படி சயின்டிஃபிக்காவா? சயின்டிஃபிக்கா தெரியலையே, ஏதோ படத்துல எல்லாம் பாத்துருக்கேன். இல்ல, இப்போ நிழல் எதனால நம்ம சூரியனால வருது? அப்ப ரெண்டு சூரியன் இருந்தா அது எப்படி ரெண்டு சூரியன் வரும்? உருட்டலாம், இஷ்டத்துக்கு எல்லாம் உருட்ட கூடாது. அது எப்படி டீடைலா சொல்லிடுறேன். சொல்லுங்க. நம்ம பிளானட்ல வாய்ப்பு இல்லை. ஓகே, ஆனா அதுக்கு உண்மையாவே வாய்ப்பு இருக்கு. எப்படி? ஒரு கிரகத்துல ரெண்டு சூரியன் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மையிலேவா? ஆமா. பேரு பேரு பாத்தீங்கன்னா கெப்ளர் 16b. ஓ, நான் ஏதோ ஸ்டார் வார்ஸை பார்த்து உருட்டுற நீங்க நினைக்கலாம். இல்ல இல்ல, அப்படிதான் நினைச்சேன். இந்த ஃபேக்ட் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மூவிஸே எல்லாமே வருது. அது மாதிரிதான் இதோ ஒரு விஷயம். இது ஜஸ்ட் ஒரு மூவியில பார்க்கும்போது, ரெண்டு சூரியன் பார்க்கும்போது அப்படி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடியோல பார்த்தேன். ஓகே, ஒரு கிரகத்துல உண்மையாவே ரெண்டு சூரியன் இருக்கு. அது பேர் தான் வந்து கெப்ளர் 16b. ஆக்சுவலி அந்த மாதிரி கிரகத்துல போயிட்டு நம்ம வாழ்ந்தா நல்லா இருக்கும்ல? ரெண்டு சூரியன், ரெண்டு நிழல். ரெண்டு சூரியன் நீங்க இது வெஞ்சிருந்தா எப்படி இருப்பீங்க? பொசுகி கருகி போயிருப்பீங்க. ஓ, டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறீங்க. ஜாஸ்தியாக இல்லை, மனுஷனால் எந்த உயிரினாலும் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு கிரகத்தை இயற்கை உருவாக்கியிருக்கு ரெண்டு சூரியனோட. மேபி இருக்கலாம் அந்த டெம்பரேச்சர். இப்போ அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் இருக்க பிளானெட்டில் தண்ணி இருக்குமா? அந்த மாதிரி டீ கிடைக்குமா? எனக்கு தெரிஞ்சு தண்ணி இல்லை. சயின்டிஃபிக்காகவும் தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அது தண்ணி ஃபார்மில் இருக்காது, கேஷியஸாக இருக்கும், எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கு தான் தண்ணி, வெறும் தண்ணி மட்டுமே இருக்கிற ஒரு பிளானெட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாட்டர் பிளானெட்டா? நம்ம எர்த்தே வாட்டர் பிளானட் தானே. 76% வாட்டர் இருக்குன்றாங்களே. இப்போ எர்த்ல வந்து வாட்டர் 76%ன்றது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல தான், அது சர்ஃபேஸ்ல. ஆனால் அதோட டோட்டல் மாஸ்ல பார்த்தீங்கன்னா 0.2% தான் வாட்டர். ஆனால் நான் சொல்ற பிளானட்ல அப் டு 10% வந்து வாட்டரே இருக்கு. போதும் நம்ம மரியானா ட்ரென்ச்ல என்ன இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கேமராவால போக முடியாது, பிரஷர்ல கிரஷ் ஆயிடும். என்னென்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. கடைசியா ஜேம்ஸ் கேமரன் போனாரா? இந்த டைட்டானிக்காக தண்ணிக்குள்ள போனாரு, அவ்வளவுதான். அந்த பிளான்ட்ல யோசிச்சு பாருங்களேன், 100 கிலோமீட்டர்ஸ்னா இப்போ டீப் டவுன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி என்ன இருக்கோட சொல்ல முடியாது போல. இப்போ அந்த அந்த மாதிரியான பிளானட்ல வந்து பாத்தீங்கன்னா மழை கண்டினியூஸா, மழை, வாட்டர் எவாபரேட் ஆகுது, மழை பெய்யுது, எவாபரேட் ஆகுது, மழை பெய்யுது, இப்படியேதான் இருந்துட்டு இருக்கும்ல? ஆமா, தண்ணியிலேயே இருக்குன்னா அந்த வாட்டர் வேர்ல்டுன்னு ஒரு படம் பாத்துருக்கீங்களா? அது மாதிரி லேண்டை தேடி போற மாதிரி உள்ள மாட்டிக்கிட்டா வேற வழி இல்லை போல. இப்படியும் இருக்கு, இதெல்லாம் ஏதோ ஃபேண்டசி மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. யூனிவர்ஸ்ல இப்படியோ இடங்க இருக்கு பாருங்க. சரி, மழையை பத்தி பேசுனீங்களே, மழை எப்படியெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம பூமியிலே பெஞ்சிருக்கு மழை, ஆசிட் ரெயின், எல்லோ ரெயின், அப்படின்னா ஃபிஷ் ரெயின் கூட பெஞ்சிருக்கு, ஃபிஷ் ரெயின், கேரளால ப்ளட் ரெயின் பெஞ்சிருக்கு, ப்ளட் ரெயின், இவ்வளவு வியர்டான திங்ஸ்லாம் இருக்கு. ஓகே, நீங்க இது மாதிரி வேற ஏதாவது வியர்டான ரெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே, அடுத்து எங்க வந்து சுட்டது வந்துருக்கு போல. கம் ஆன், ஆமா, கரெக்டா. கம் ஆன் மிஸ்டர் நரேஷ். ஒண்ணு இல்ல, பாறை வந்து மழையா பெஞ்சா எப்படி இருக்கும்? அதாவது பாறைனா நீங்க நினைக்கிற மாதிரி ஆலங்கட்டி மழைலாம் இல்ல, லிட்டரலா கல் வந்து மழையா பெஞ்சா ஒரு பிளானட்ல எப்படி இருக்கும்?
புதுசா இருக்குதுனா புதுசா இருக்கு, இருக்க முடியாது கண்டிப்பா, இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா அப்படி உண்மையாவே ஒரு பிளானட் இருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், COROT7b அப்படின்னு ஒரு பிளானட் இருக்கு. இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ டைடலி லாக்டு பிளானட். டைடலி லாக்டுனா இப்போ நம்ம ஏர்த்தை வந்து மூன் வந்து ஒரே பக்கமாக ஃபேஸ் ஆகி சுற்றிட்டு வருது, அந்த மாதிரி தான் எல்லாம் மேட்ரு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே பாஸ். எல்லாமே சுட்டது தான், அது கரெக்டாங்க. நான் அது என்ன மேட்ருனா, இப்போ வந்து மூன் பார்த்தீங்கன்னா எர்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து அதையே அது ரொட்டேட் பண்ணிக்காது. ஸோ வந்து மூணுக்கு அந்த டார்க் சைட் ஆஃப் த மூணுன்னு ஒரு கான்செப்ட் கூட இருக்குது. இது மாதிரி பல பிளானட்ஸ் வந்து சோலார் சிஸ்டம் இல்லை யூனிவர்ஸ்லே இருக்குது, அவங்களெல்லாம் வந்து டைடலி லாக்டு பிளானட்னுவாங்க. அதாவது வந்து அது ஒரு ஸ்டாரை மட்டும் அது ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த COROT அதை நம்ம தான் ஷார்ட்டாக வச்சுக்கலாமா, செவன் பீன் சொல்கிறேன். அந்த செவன் பீன் ஒரு பிளானட் சொன்னல, அது எப்படின்னா அதோட ஸ்டார் இருக்கும் சன்னுக்கு, அதுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதை ஃபேஸ் பண்ணியே இருக்கும். இப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் டெய்லி அப்படியே சன்னியே ஃபேஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகும், அந்த சர்ஃபேஸ் கொசிங்கிடுவோம். டெய்லி 12 மணி வெயில் மாதிரியே 24 hours இருந்தால் கொசிங்கிடுவோம். ஆனால் ஒரு பக்கம் வந்து அது எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு சொல்கிறேன். இந்த சன்னை ஃபேஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா சைடு, அங்கே வந்து 2600 degrees Celsius, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கு பாத்தீங்களா, அங்க நல்லா ஜில்லுன்னு இருக்கும். 177 degrees Celsius, 177 degrees Celsius ஜில்லுன்னு இல்ல, அதுதான் சொல்றேன். கம்பேர் பண்ணும்போது அது கம்மி தான், ஜில்லு தான், எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, ஆனா இன்னொரு சைடு சொன்ன பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு என்ன நடக்கும்னா, அவ்வளோ ஹீட்ல அங்க இருக்க ராக்ஸ் ஏன் நில சர்ஃபேஸே வந்து மேக்மாவா மாறி எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்குமா, அது வந்து இதோட டார்க் சைடு இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் பிரெசிபிடேட் ஆகும். அதாவது ராக் இப்போ எப்படி தண்ணி போயிட்டு மேகமாக கல் வந்து மழையாக பெய்யும், சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரிசிப்டேட் ஆகி அங்கே கல் வந்து மழையாக டம்மு 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 தலை மேலே விடும். இப்போது கல் மழையாக பெஞ்சா கூட நம்ம ஏதாவது ஒரு ஒதுக்கப்புறமா பார்த்து ஒதுங்கிடலாம் இருக்கலாம், ஆனால் தான் கண்ணாடி மழையாக பெஞ்சா என்ன ஆகும், கண்ணாடியா என்ன சந்தோஷம் சொல்கிறீங்க, கண்ணாடி மழையா? ஆமாம், கண்ணாடி மழை தான். அதாவது அந்த பிளானட்டோட பேரே வந்து வாயில் நுழையாது, அதை ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஒரு செகண்டுக்கு 300,000 kilometers வந்து டிராவல் ஆகும். அந்த லைட் வந்து ஒரு வருஷம் டிராவல் ஆனா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுமோ அதுதான் ஒரு லைட் இயர். ஸோ அந்த மாதிரி 63 வருஷம் டிராவல் ஆச்சுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுமோ அதுதான் அந்த பிளானட் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ அந்த பிளானட்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மழை பெய்யறதுக்கு மெயின் ரீசனே வந்து சிலிகேட் பார்ட்டிகல்ஸ். ஓ, அந்த கண்ணாடினாலே சிலிகான், அதே தான் அதே தான். ஸோ அந்த சிலிகேட் பார்ட்டிகல் வந்து அந்த பிளானட்ல சம் ரியாக்ஷன்ல வந்து எவாப்ரேட் ஆயிட்டு அண்ட் கிளாஸா மழையா போயிருக்கு. அதுல வந்து பிரச்சனை என்னன்னா, அந்த பிளானட்ல வந்து விண்டோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அங்கே வந்து விண்டோட ஸ்பீடு ரெக்கார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 5400 miles per hour. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஸோ அதை நம்ம 5400 miles per hour இப்போ நம்ம எர்த்தில் வந்து அதிகபட்சமாக ஒரு புயல் உருவானதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 300 miles per hour தான். கம்பேரிசனே கம்பேர் பண்ண முடியாதுல்ல. எக்ஸாக்ட்லி நம்ம ஒரு இன்னொரு ரஃபாக பார்த்தோம்னா ஒரு செகண்டுக்கு 2 kilometers போகும். ஒரு செகண்ட்க்கு ஈஸ்ட் வெஸ்ட். ஓகே, அந்த கிளாஸ் பார்ட் கிளாஸ் பார்ட்ல போகும். சோ லிட்டரலா அந்த நம்ம அட்மாஸ்பியர் இல்ல. சோ அந்த மாதிரி போகும்போது நின்னீனா நூல் நூலா ஆயிடும். ஆமா, சோ அவ்வளவு மோசமான பிளானட்ஸ்லாம் இருக்கு. நிம்மதியா இருக்கல நம்ம இருக்கிற இடம் பாருங்களா, இதுக்கே டெம்பரேச்சர் குளோபல் வார்மிங் சொல்லிட்டு இருக்கோம். கரெக்ட் தான். சரி, பேசறதுல ஓகே, இந்த டீக்கு காசு மட்டும் வச்சிருக்கீங்களா? சேஞ்ச் கொண்டு வரல, கொஞ்சம் கடகார பல்லா பாக்குறாரு பாருங்க கடகார. ஆஹா, ஆளு காணோம். சரி, அடுத்த வீடியோல பாப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.